எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 டிக்கெட் ஃபினாலே. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக வந்து அந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் தான் வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ அதில் யார் வின்னர் அப்படின்ற கேள்வி வந்து மக்களிடையே இப்போ வந்து போய்கொண்டிருக்கு, யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம பார்த்தோம், மிஸ்டர் ரியோ அவர்களும் சோம் அவர்களும் 32 பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் பாலா அவர்கள் 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கங்கால வந்து சிவானி 28 அண்ட் ரம்யா 26 என்னோ 28 எடுத்திருந்தாங்க. ஸோ இப்படி வந்து ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ இந்த இப்படி இருக்கக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ என்னென்னா, மிஸ்டர் சோம் அவர்கள் வந்து டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் வின் பண்ணிட்டாங்க, ஃபைனல் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அண்ட் அதோட இன்னொரு தகவல் வந்திருக்கு என்னென்னா, சிவானி மேம் வந்து இந்த சாட்டர்டே ஈவினிங், அதாவது சண்டே எடுக்க போகிற எபிசோடில் வந்து எலிமினேட் செய்யப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு தான் சாட்டர்டே. ஸோ இது வந்து இப்போதைக்கு எங்களுக்கு கிடைத்த தகவல். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது உண்மையா இல்லையா அப்படின்னு. ஸோ இன்னைக்கு எபிசோடில் தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தது வந்து இன்னொரு தகவல் என்னென்னா, ஸோ டுடே எபிசோடில் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க, அந்த கயிறை பிடிச்சி வச்சுருக்கணும் பந்தில் மறியணும் ரம்யா மேமுக்கும் சிவானி மேமுக்கும் ஒரு ஃபைட்டும் நடந்துச்சுல. ஸோ அதில் வந்து அகெயின் வந்து மிஸ்டர் பாலாஜி அவர்களுக்கும் மிஸ்டர் ஆரிய அர்ஜுனன் அவர்களுக்கும் வந்து ஸோ அந்த டாஸ்கில் ஒரு கருத்து முரண்பாடு ஒன்று வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து மிஸ்டர் பாலாஜி அவர்கள் வந்து ஸோ அந்த கைத்தை அப்படியே விட்டு போட்டு கேம் வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு போகிறாங்களாம். ஸோ அப்போ வந்து ஆரியானாக்கு அகேன்ஸ்டாக வந்து ரம்யா மேமும் சிவானி மேமும் வந்து ஸோ பிளேம் பண்ணுறாங்களாம். ஸோ அவர் அப்படி தான் சொல்லுவார், நீயே விட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம். ஸோ பெரிய விடயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து இந்த டாஸ்கில் ஸோ இந்த டாஸ்கில் வந்து மிஸ்டர் பாலாஜி அவர்கள் வெளியில் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் ஆரி அர்ஜுனன் அவர்கள் வெளியில் போகிறாங்க. ஸோ அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ டுடே எபிசோட் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது, ஏன்னா இன்றைக்கி டுடே ஃபுல்லாக டாஸ்கர் தான் காமிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், ரிவ்யூ டுடே பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போது பாய்.